நீங்க எல்லாம் ஒரு ஆவலா பாக்குறீங்க என்ன இன்னைக்கு என்ன டாபிக் இருக்குமோ அப்படின்னு. சோ இன்னைக்கு ஒன்னும் டாபிக்கே இல்லை, ஏன்னா ஆல்வேஸ் நான் மட்டுமே பேசிட்டு இருந்த ஒரு உண்மை. ஸோ பிரபாகரன் சார், பேரரசு சார், தென் இன்னைக்கோ எல்லாமே பேசியிருக்காங்க. அவங்க மனசுல நான் போய் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்றத வந்து இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சார் வந்து 3 இயர்ஸாக தெரியும், ஒரு நல்ல நண்பராக பழகிட்டு இருந்தார். அதிகமாக பேசவே மாட்டார், எது வந்தாலும் கீழோடி தான் பார்ப்பார், எதை பார்த்தாலும் கீழோடி தான் பார்ப்பார். அப்படி கேரக்டர் திடீர்னு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பிரதர் நம்ம ஒரு புதுசு ஓகே பண்ணிட்டேன், நீ கேளுங்க அப்படின்னு சொன்னார். கேட்ட ரொம்ப நல்லா இருந்தது. தயாரிப்பாளர் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த தயாரிப்பாளர் நான் பார்த்துன்னு இமீடியட்டாக போய் பார்த்தேன், அந்த தயாரிப்பாளர் தான் இந்த மாதிரி சார் அவங்க. எங்கள் அப்பாவை பற்றி தான் நான் சொல்லணும். பேரரசு சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் எடுத்து அது ரொம்ப இதாகிடுச்சு. அது எங்களோட சைடில் எந்த இதுவும் இல்லை, ஒருத்தரை நம்பி நாங்கள் வந்து இதானதுதான் ஒரு விஷயம். அது வெக்ஸாகி நான் இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவில் தான் நான் இருந்தேன். பட் எங்கள் அப்பா அப்படி இல்லை, நான் இதில் ஜெயிச்சே ஆகணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை இந்த அளவுக்கு திருப்பியும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு டெஃபினேஷன் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது உலக உலக சொந்தக்காரர் இயக்குனர் ஐயப்பன் சார் தான். நிறையா ஃப்ரெண்ட்ஸ்களை கலெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்.